பைய தலைமைக்கொள் என்ற நிகழ்ச்சிக்கு நியூஸ் 7 தமிழ் நேயர்களை வரவேற்கிறோம். பெரும்பாலும் நமக்கு ஒரு சில முக்கியமான அரசு துறைகளை பற்றி தான் நம்ம தெரிஞ்சிருக்கோம். அதிலும் அந்த துறையை மிக சிறப்பாக கையாண்ட வெகு சில அதிகாரிகளே பரிச்சயமாக இருப்பாங்க. இந்த அதிகாரிகள் அரசுக்கும் மக்களுக்கும் இடையே இணைப்பு பாலமாக எப்படி செயல்பட்டு அரசு திட்டங்களை கடைநிலை மக்களுக்கும் கொண்டு சேர்க்கிறார்கள் என்பது குறித்தும், அது மாதிரியான மக்கள் பிரச்சனைகள் தீர்க்கும் போது அவங்க சந்திக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன என்பது போன்ற விஷயங்களோட தெரியாத பக்கங்கள் குறித்து இந்த நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். அந்த வகையில் நாம் இன்னைக்கு சந்திக்க போகிற அதிகாரி யார் அப்படின்னா, கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான். இவரை பற்றின அறிமுகமே தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி அறிமுகம் நம்ம சொல்லணும் அப்படின்னா ரெண்டே வார்த்தையில் சொல்லிடலாம். என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? சுகாதாரத்துறை செயலாளர். அப்படி தான், சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களோட மனசில் இவர் வந்து மிக தெளிவாக சுகாதாரத்துறை செயலாளர்னு தான் பதிந்திருக்கிறாரு. அவரிடம் அவர் கடந்து வந்த பாதை குறித்து நம்ம இப்பொழுது கேட்கலாம். வணக்கம் சார். மக்கள் மனசில் ஆழமாக சுகாதாரத்துறை செயலாளர்னாலே ராதாகிருஷ்ணன் சார்னு பதிஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட உங்களோட மனசில் முதல் முறையாக எப்போ நம்ம ஐஏஎஸ் அதிகாரி ஆகணும்னு தோணுச்சு? முதல்ல நாங்கள் வந்து இந்த 12th முடிக்கிறோம் இல்லையா, 12th முடித்ததுக்கப்புறம் நான் வந்து படித்தது பூரா கான்பூர், சண்டிகர், மகாராஷ்டிராவில் நாசிக் தேவலாலி இந்த கேந்திர வித்யாலயில் படித்து நாங்கள் பெங்களூருக்கு வரோம். பெங்களூருக்கு அப்போ நான் வெட்டினரி அப்போ எனக்கு அட்மிஷன் கிடைக்கும்போது என்னோடய வீட்டில் பக்கத்தில் இருக்கிறவர் வந்து சிவில் சர்வீஸ் அட்டெம்ட் பண்ணார். அப்போ தான் எனக்கு ஃபஸ்ட்டு தோணுத்து ஏன் நம்மளும் பண்ணக்கூடாது. காம்படிஷன் சக்ஸஸ் ரிவ்யூ இதெல்லாம் படிச்சுட்டு இருந்தார். இது சம்பேர் 1983. அதுக்கப்புறம் நம்ம இந்த அந்த மருத்துவக் கல்லூரி கல்லூரி மருத்துவக் கல்லூரி போகும்போது கூட அந்த லைப்ரரிலாம் இதுக்குன்னு ஒரு கார்னர் இருக்கும். இந்த மாதிரி அப்போவே உங்களுக்கு தெரியும் நிறைய இந்த வேளாண்மை துறையிலேருந்து ஏற்கனவே வந்து நம்ம எக்கனாமி அந்த மாதிரி எக்கனாமிக்ஸ் இந்த பேக்ரவுண்ட் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் வரக்கூடியது மாதிரி படிப்படியாக ஐஐடி பீப்புளெல்லாம் வர ஆரம்பித்தாங்க. அதே வேளாண்மை துறையெல்லாம் வர ஆரம்பித்தாங்க. கால்நடை துறை மட்டும் அந்த அளவுக்கு வரமாட்டாங்க. இப்போ எனக்கும் ஏன் அவங்கெல்லாம் வரும்போது நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. கால்நடை துறைனா நம்ம கால்நடை துறையில் மேக்ஸிமம் நம்ம ஒரு ஹையஸ்ட் லெவல் அந்த கால்நடை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பேராசிரியர்கள்லாம் இல்லையா வந்து இயக்குநரகத்தில் பணியாற்றலாம். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஒரு சிவில் சர்வீஸ் வந்தால் டைரெக்டாக பப்ளிக்கோட லிங்க் இருக்கக்கூடிய ஒரு துறை, ஒரு லிஃப்டில் போகிற மாதிரி நம்ம பொதுமக்களில் பல்வேறு பணிகள். அதே மாதிரி இன்னொன்று, சிவில் சர்வீஸ் எல்லாருமே அப்போவும் சொல்லுவாங்க ஒரே நேச்சர் ஆஃப் ஜாப் இல்லை, ஒரு ஜென்ரலிஸ்ட்னு சொன்னாலும் பல் வகையான பணிகள் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஒரு நல்ல யங் ஏஜ்லேயே நமக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குங்கிற ஒரு ஆர்வம். அப்புறம் நம்ம கூட இருக்கிறவங்களும் படித்ததை பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு போட்டி, நம்மளும் ஏன் பண்ணக்கூடாதுங்கிற அந்த மாதிரி ஒரு ஆர்வத்தில் தான் நாங்கள் திருப்பி அப்போது 1992 எழுதி பாசனா அது ஒரு தேர்ட் அட்டெம்ப்டாக இருந்தால் கூட இட் வாஸ் எ வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த காலம் சின்ன வயசுலேயே அவங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்கான டாஸ்க் எல்லாம் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. இன்னும் சொல்ல போனால் தூத்துக்குடியில் சப் கலெக்டராக இருக்கும்போது மத கலவரத்தை கையாண்டதும் சரி, சென்னை கமிஷனராக இருந்தப்பையும் சரி, அப்போல்லாம் நீங்கள் அந்த விஷயங்களை வந்து எப்படி கையாண்டிங்க சார்? இல்லை, எப்போவுமே நமக்கு அந்த சிவில் சர்வீஸில் நிறைய அந்த ஃபஸ்ட்டு ட்ரைனிங் கலெக்டராக நான் மதுரையில் இருந்தேன். அதுக்கப்புறம் தூத்துக்குடி வரும்போதே அப்போதே மாவட்ட ஆட்சியர் திருமதி குறி திரு ஹேமந்த்குமார் சின்ஹா ஐஎஸ்ஏ சொன்னார் இது ஒரு டிஃபிகல்ட்டான ஏரியா. அதே மாதிரி அப்பொழுதே வந்து அடிஷ்னல் டிஜிபியாக இருப்பார் நம்ம வால்டர் டேரம் சார். எப்போவுமே நீங்கள் தூத்துக்குடியில் பணியாற்றினீங்கன்னா எங்கேயும் பணியாற்றலாம். அந்த மாதிரி அந்த காலத்தில் டாட்டன்ஹாம்லேருந்து பல பேர் இருந்தால் கூட நீங்கள் அந்த பகுதியில் வந்து நிறைய உணர்ச்சி வசப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு மக்களோடு நீங்கள் இணைந்து ஒரு பக்கம் மீனவர்கள் அவங்களுக்கு நாட்டுப்பட மீனவர்கள் விசைப்பட மீனவர்களுக்குள்ள தகராறு வரும், இன்னொரு பக்கம் நமக்கு மத ரீதியான பிரச்சனைகள் அங்கே நிறைய இருந்தது. ஸோ ஜாதி ரீதியான, சாரி மத ரீதியான சொல்லக்கூடாது, ஜாதி ரீதியான. ஸோ இதெல்லாமே அவங்களோட இணைந்து அவங்களுக்கு என்ன இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம பண்ணோம். அதே மாதிரி மே 1996 மிகப்பெரிய ஒரு இஷ்யூ வந்தது. இன்ஃபேக்ட் January 3 எங்களோட ஜீப் எல்லாமே பல்வேறு கலவரத்தில் ஜீப் எல்லாமே எரிக்கப்பட்டு சப்கரை. ஆனாலும் அது வந்து அந்த ஒரு பொதுமக்களோடு இணைந்து நம்ம செயலாற்றும் போது அவங்களுக்கும் அந்த ஒரு அப்போல்லாம் பீஸ் கமிட்டி மீட்டிங்னு, அது இப்போ பீஸ் கமிட்டி மீட்டிங்னு இங்கே நம்ம சென்னையில் பல பேருக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு அந்த ஒரு பீஸ்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் நான் இந்த நிதித்துறையில் துணை செயலாளர் பட்ஜெட்டாக இருக்கும்போது அதுக்குரிய அப்பொழுதே முதல்வர் தான் நிதித்துறை கையாண்டாங்க. அப்போ அவங்க அந்த பீரியடில் நிறைய அந்த பட்ஜெட்டை எழுதும்போது என்னென்ன மாதிரி லேர்னிங்ஸ் அப்போ இருக்கிற நிதித்துறை செயலர்கள்ட்ட அந்த மாதிரி இருக்கும்போது தான் 99 முதல்ல துணை ஆணையர் சுகாதாரம், அப்போவும் சுகாதாரத்தில் நம்ம தற்பொழுதில் முதல்வர் வந்து வணக்கத்துறை மேயராக இருக்கும்பொழுது அவர் கீழே பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ தான் இந்த ஒனிக்ஸ் போன்ற பல்வேறு புதிய திட்டங்கள் அறிமுகப்படுத்த வாய்ப்பு கிடைச்சிது. அதுக்கப்புறம் 99 அகெயின் அந்த அகெயின் நமக்கு வந்து அப்போது இதே ஆணையாளர் ஏதோ காரணம் வச்சுனாலும் அவரால் மெடிக்கல் லீவில் போகும்போது
முதல்ல இன்சார்ஜாக சேர்ந்து ஒரு மாதம் இருந்துட்டு அதுக்கப்புறம் ரெகுலர் கமிஷனராகவே மனு அப்பொழுதே முதல்வர் அங்கே நியமித்தார்கள். இப்போ வணக்கத்துக்குரிய மேயரோட ஒரு 1.5 ஆண்டு காலம் அந்த மாதிரி ஒரு பணியாற்றக்கூடிய வாய்ப்பு. அப்போது பார்த்தீங்கன்னா நிறைய பாலங்கள் அப்போது அதுக்கப்புறம் ஃப்ரீயாக மீடியாவில் பேசக்கூடியது எப்படி உங்களுக்கு வந்துன்னா அந்த சென்னை மாநகராட்சியில் பணியாற்றும் போதும் அன்றாடம் நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய கட்டாயம் இருந்தது அந்த மாதிரி பண்ணி. ஸோ அந்த மாதிரி அப்படியே டெவலப் ஆகி டீம் ஒர்க்கில் நம்ம வந்து வி ஒர்க். அப்போது முதலமைச்சர் அப்போ வணக்கத்துக்கு மேலே இருந்தால் 6:30 மணிக்கெல்லாம் சார் இப்போ பாலம் இன்ஸ்பெக்ஷன்லாம் போடுவாங்க. அதே மாதிரி நடைப்பயணத்தை குப்பை அகற்றும் நடைப்பயணம்லாம் இருக்கும் டி நகர் பகுதியெல்லாம் நல்ல நினைவுலாம் இருக்குது. அதுக்கப்புறம் தான் ஒரு சிறிது நேரம் நான் ஜாயிண்ட் செக்ரட்டரி எஜுகேஷனாக இருந்த பிறகு ஒரு 1.5 மாதம் இருந்த பிறகு மறுபடியும் அடுத்த அரசு வரும்போது சேலம் மாவட்ட ஆட்சியராக. சேலம் மாவட்ட ஆட்சியராக இருக்கும்போது பெண் சிசு படுகொலையை வந்து நீங்கள் சிறப்பாக கையாண்டதா எல்லாராலையுமே வந்து சொல்லப்பட்டுச்சு. எப்படி அதை நீங்கள் கையாண்டிங்க சார்? பிகாஸ் மக்கள்கிட்ட புரிய வைக்கிறது அந்த காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும்ல. ஃப்ராங்காங்க நாங்கள் ஃபஸ்ட்டு சென்னை மாநகராட்சி எக்ஸ்பீரியன்ஸோடு போகும்போது அங்கேயும் எனக்கு வந்து உடனடியாக இந்த கார்பேஜ் கிளியரன்ஸ் பண்ணோம், ஏரியாவை கிளியன் பண்ணோம் அப்படிங்கிற போது தான் அங்கே ஒரு தொட்டில் குழந்த திட்டன்னு தடும்னு என்ன பண்ணுவாங்கன்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே வந்து எனக்கு இன்றைய தினமும் ரெண்டு பெண்மணிகள் December 11, 2001 நினைக்கிறேன் டக்குன்னு வந்து கையிலேயே குழந்தைய கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்போ என்ன இது என்ன இந்த மாதிரி அவங்க பெண் குழந்தைய கொடுத்தா இல்லைங்க எங்களால் வளர்க்க முடியாது நீங்கள் தான் அரசில் இந்த மாதிரி திட்டம் வச்சுருக்கீங்களே. அப்போ தான் நம்ம தொட்டில் குழந்தை திட்டமெல்லாம் வரும்போது என்ன இது ஒரு ரொம்ப டீப் ரூட்டட் இஷ்யூவாக இருக்குது. அது வந்து தொட்டில் குழந்தை திட்டம் அந்த பெண்ணை இறக்காமல் தடுக்கிறதுக்கு மிக ஒரு முக்கியமான திட்டமாக இருந்தால் கூட லாங் டேர்மில் வந்து இப்படி குழந்தைய கொடுக்குறாங்களே விரும்பலதே ஆனால் அட்லீஸ்ட் அதை இறக்கிறதை விட கொள்றதை விட இது பெட்டர்னா கூட. அப்புறம் தான் நாங்கள் என்ன பண்ணோன்னா எல்லாமே ஒன்லி ஒழுங்குமுறையாக சட்ட ரீதியாக தாய்மாரோ இல்லையா மதரின்லா அவங்க மேலே கேஸ் போடுறதெல்லாம் வந்து தொலைநோக்கு வெற்றி வராதுன்னு சொல்லிட்டு தான் கிராம அளவில் கமிட்டி போட்டோம். பெண் சிசு ஆடிட் சிசு மரண ஆடிட் அப்படின்ற தணிக்கை அப்படின்னு போட்டு அவங்களே உணர்த்தி ஒரு முதல் பெண்கள் இருந்தால் தான் அவனுக்கு கண்காணிப்பு, இரண்டு பெண் குழந்தைகள் தான் கண்காணிப்பு அவங்க உணர்த்துவது நல்ல சக்ஸஸ் ஸ்டோரிஸ் சொல்லும்போது. இன்னொரு பக்கம் இந்த பராமரிப்பு ரொம்ப மிக பிரமாதமாக இருக்கக்கூடிய பராமரிப்பு இந்த குழந்தைகளை கொடுத்த குழந்தைகளை தத்தெடுத்து மையம்க்கு கொடுக்கும்பொழுது அவங்க இவ்வளோ சிறப்பாக பராமரிக்கிறாங்களே அப்படிங்கிற போது பப்ளிக்கும் என்ன ஒரு மாதிரி ஒரு அருவறுப்பு வந்தது. அதே மாதிரி சட்டங்கள் பிஎன்டிடி ஆக்ட் 1994 இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் காவல்துறை மூலமாக. 1-2 கேஸில் நாங்கள் ஈவன் அரெஸ்ட் பண்ணக்கூடிய நிலைமை கூட வந்தது மெசேஜ் போகிறதுக்காக. பட் இன்னும் டீப்பாக நாங்கள் இது ஒரு சமுதாய பிரச்சனையாக எடுத்து சென்றதுனால கிராம அளவில் கண்காணிப்பு குழுக்கள் குறிப்பாக கிராம சுகாதார செவிலியர்கள் கிராம நிர்வாக அலுவலர் சுய குழு உறுப்பினர் அப்புறம் அந்த ஊரில் இருக்கிற தொண்டு நிறுவனங்கள் எல்லாருமா சேர்த்து அந்த கல்யாணமான குழந்தைகளில் தம்பதிகளை கண்காணித்து அவங்கள எஜுகேட் பண்ணி முதல் பெண் குழந்தைனா அவங்க சஸ்பெக்ட் கேட்டகரின்னு வருவாங்க. அதே மாதிரி டெலிவரிக்கு வேறு இடத்துல போனால் அவங்களை கண்காணிக்கிறது போன்ற பல்வேறு ஒரு மல்டி டைமென்ஷனாக அப்ரோச் பண்ணோம். சமூக நலத்துறை சுகாதாரத்துறை அது மாதிரி எல்லாமே ஜாயின் பண்ணி பண்ணதுனால ஒரு நல்ல இம்பேக்ட் வந்தது. வருவாய்த்துறை காவல்துறை அப்புறம் தொண்டு நிறுவனங்கள். அதுக்கடுத்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தஞ்சாவூர் நாகப்பட்டினத்தில் நீங்கள் மாவட்ட ஆட்சியராக பணியாற்றியும் போது கும்பகோணம் தீ விபத்தாக இருக்கட்டும் சுனாமியாகட்டும் நீங்கள் கையாண்டது எல்லாருமே ஓ நீங்கள் எப்போ கை ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் அதை சிறப்பாக பணியாற்றிங்கன்றாங்க. ஆனால் இந்த விஷயம் வந்து உலக அளவில் பேசப்பட்டுச்சு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நமக்கு இந்த கண்டதேவி ஒரு பிரச்சனை ஏற்படும் போது தென் மாவட்டத்தில் உள்ள ஒரு பியூரோக்ரஸியும் காவல்துறையும் ஷப்பிள் பண்ணும்போது எனக்கு அங்கே சிவகங்கை மாவட்டத்தில் ஓராண்டு பணியாற்ற கொடுக்கிறது. அங்கே அந்த இக்கோ டூரிசம் ஆங்கிளெல்லாம் நாங்கள் செட்டிநாடு டூரிசம் அந்த ஒர்க் பண்ணும்போது தான் திடும்னு தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியராக போட்டாங்க. விவசாயிகள் குறைதீர்க்கும் நான் நடத்தும்பொழுது தான் திடும்னு ஒரு பதற்றதுன்னு அப்போ இருக்கிற ஆர்டிஓ ஃபோன் பண்ணார் ஒரு மிகப்பெரிய விபத்து நடந்திருக்கு அப்படின்னு. ஸோ அவரோட பதற்றத்திலே இது ஒரு சாதாரண ஆக்சிடென்ட் இல்லைன்னு தெரிஞ்சது. உடனடியாக எங்கள் விவசாயிகள்கிட்ட சொன்னால் இல்லைங்க ஏதோ சீரியஸாக இருக்குது அவர் முழுமையாக சொல்கிறதுக்கு தன்னர்றாரு ஆனால் அவர் சொல்கிறத பார்த்தா ரொம்ப சீரியஸாக இருக்குன்னு தெரிஞ்ச உடனே உடனடியாக அவங்க விவசாயிகள்னு சொன்னால் நீங்கள் அங்கே போங்க சார்னு சொல்லி நாங்கள் ஒரு 40 நிமிஷம் அது இப்போ வந்து நல்ல சாலை இம்ப்ரூவ் ஆனாலும் அந்த நேரத்தில் நம்ம ஓட்டுநர்கள்லாம் இப்போ அதிவேகமாக நாங்கள் செல்லும் பொழுது நிஜமாகவே ஒரு என்டையர் ஊரே அங்கே திரண்டிருந்தது. எப்படியோ கடைசியில் ஓடி அந்த ஸ்கூலில் பார்க்கும்போது அந்த முதல் சைட்டே ரொம்ப கொடூரமான ஸ்டைட்டு எல்லாமே தொலைக்காட்சியில் அது நமக்கு ஒரு ஸ்டன்னிங்காக தான் இருந்தது. ஒரு இந்த மாதிரி ஒரு கல்லூரி பள்ளியில் மாடியில் வந்து ஒரே ஒரு வெளியேறக்கூடிய வழி இருக்கிறது காரணத்தினால் அந்த நூல்மீன் ஷெட்லேருந்து தீ பரவும்போது தேட்ச்டு ஷெட் இருக்கிறதுனால வெளியேற முடியாமல் இந்த குழந்தைகள் திணறி கடைசியில் முதல் ஒரு 18 பேர் மருத்துவமனையில் சப்சிக்வெண்ட்டாக டோட்டலி 94 பேர் இருந்தாங்க. ஸோ அந்த ஒவ்வொரு
குடும்பத்தோட கதையும் ஒரு ரொம்ப இன்னி டேட்டுக்கு அந்த சம்பவத்தை கையாண்டவர்கள் மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட பெற்றோர்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல முடியும், ஒரு ஸ்கூலுக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னு. அதனால தான் பல முறை எங்கள் குடும்பத்தோடையே நாங்கள் அங்கே தங்கினோம் பல இடத்துல. இன்ஃபேக்ட் வீட்டுக்கு வீடெல்லாம் நத்தம் கிராமத்தில் போனோம். இன்றைக்கி டேட்டு கூட அந்த இறந்த குடும்பம், ஒரு முருகானந்தன் நேரு ஒரு பையனா அவங்க இறந்த குடும்பத்தில் போவோம், நத்தம் குடும்பத்தில் போகும்போது நம்ம என்ன பதில் சொல்ல முடியும். அதே மாதிரி தப்பித்தவர்களும் இருக்காங்க. ஒரு சில குழந்தைகள், சிவகுமார்னு ஒரு பையன், எனக்கு பல பேர் பேர் கூட இன்னி டேட்டுக்கு விஜயன்னு ஒரு பையன், அவங்களாம் சர்வைவ் ஆனவங்க சில பேர். அதே மாதிரி மற்றவர்கள் வந்து அந்த நேரடி பாதிப்பில் தீக்காயத்தோடு சர்வைவ் ஆன பேர் சில பேர் இருந்தாங்க, 12 மேற்பட்டோர். பட் அப்போதில் மனு முதலமைச்சராக இருக்கட்டும், அப்போதில் எதிர்கட்சியில் தலைவர்களாக இருக்கட்டும், உலகளவில் இருக்கிற பீப்புளாக இருக்கட்டும். இன்ஃபேக்ட் மெக்சிகோலேருந்து அமெரிக்காலேருந்தெல்லாம் எனக்கு வந்து ஃபோன் வந்தது. சிக்காகோவில் இதே மாதிரி பல ஆண்டுகள் முன்னாடி 93 குழந்தைகள் இருந்தால் அவங்களில் ஒருத்தர் ஃபோன், ஒரு இமெயில் அனுப்பி, மாவட்ட அப்போது மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பி இந்த மாதிரியெல்லாம் நாங்கள் கையாண்டோம் சொல்லி சைக்கோ சோஷியல் சப்போர்ட் ஆங்கிளில் நாங்கள் போனோம். தட் இஸ் அவங்களோட மன ரீதியான பாதிப்பை சொல்லி உணர்ந்து பண்ணோம். இந்த தீ விபத்துலேருந்து இருக்கிற குடும்பங்கள் மீளாத நிலையிலேயே தான் இந்த டிசம்பர் 26 ஒரு விதின் 6 சுனாமி நடந்தபோது தஞ்சாவூரில் நான் மாவட்ட ஆட்சியராக இருந்தேன். அப்போது அப்பொழுது சப்கலெக்டர், அங்கே இருக்கக்கூடிய சப்கலெக்டர் ரூபானாத் தான் ஒரு சுமார் 9:30 மணி அளவுக்கு மைக்ரோவேவ் ஃபோனில் சொன்னாங்க இவ்வளோ மேஜர் ட்ராஜடியாக இருக்குது அப்படின்னு. அதுக்குள்ளே எனக்கும் தொலைபேசியில் சீர்காழி பகுதியில் எப்போவுமே இந்த கும்பகோணம் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன், கும்பகோணத்தில் அந்த டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் மையமாக இருக்கும், அங்கே பாடிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி உடனடியாக அரசுலேருந்தே என்ன வந்து இமீடியட்டாக நீங்கள் அங்கே நாகப்பட்டினம் போங்கன்னு சொல்லும்பொழுது, நார்மலி ஒரு பிரச்சனை இருக்கும்போது ஒரு இன்னொரு ஒரு மாவட்ட ஆட்சியர் இன்னொரு ஊருக்கு அனுப்ப மாட்டாங்க. ஆனால் இந்த அளவுக்கு பெரிய பேரிடர் என்பதால் தான் அன்றைக்கி நம்ம அங்கே போன உடனே அங்கேருந்து திரும்பி வர முடியல. அங்கேயே நம்ம ஒரு இருக்கிற 73 குடியிருப்புகள், கடலோர குடியிருப்புகள், அதுலேயும் முதல் நாள் நம்ம ஃபஸ்ட்டு சைட்டே ஆஸ்பத்திரியில் நான் போய் பார்த்தபோது ஒரு 900 மேலே பாடிஸ் இருந்தது. ஆஸ்பத்திரி பாதி தண்ணியில் இருந்தது, கடல் தண்ணியில், கடல் பகுதியில் இருக்கும். இப்போ ஒரு புதிய மருத்துவமனை அங்கே கட்டிட்டாங்க. பட் அந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த பக்கம் போனால் அக்கரைப்பட்டிக்கு போக முடியாத ஒரு வழி, ஆரிய நாட்டு தர எங்கேயுமே வெளிப்பாளையத்தை தாண்டி அந்த பக்கம் போனேன். வேளாங்கண்ணியில் பாதிப்பு, இந்த பக்கம் தரங்கம்பாடியில் நம்ம காரைக்கால் பாலம் வந்து உடைப்பு போன்ற எல்லா பக்கத்துலேயும் நம்ம அணை கட்டுற மாதிரி ஒரு சூழல் அங்கே. அதுக்கப்புறம் முதல்ல அப்போது முதல்ல விவேக் ஹரிநாரன் ஐஏஎஸ் வந்தார், அப்போ இருக்கிற கலெக்டர் திரு மதிப்புரி திரு வீரசன்மணி ஐஏஎஸ் இருந்தாங்க. அப்படி இருந்து கூட அடுத்த நாள் அன்றைய தினம் கூட அப்போது தலைவர்களும் அடுத்த நாள் என்னை அரசுலேருந்து மதிப்புரிய சிஆர் அப்போ இருக்க சந்தானம் சார் கேட்கும்பொழுது நான் சொன்னேன், இல்லை சார் இங்கே சிச்சுவேஷன் ரொம்பவே இதாக இருக்குது, ஏனென்றால் நம்ம அக்கரைப்பேட்டை உள்ளே நுழைய முடியல, பட் அங்கேயே வந்து 1800 மேற்பட்ட பாடிஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. பக்கத்து வெளியில் இருக்கிற தெரு அக்கரைப்பேட்டையில் கீச்சாங்குப்பம், அக்கரைப்பேட்டை, திடீர்க்குப்பம்னு 3 இது இருக்கும். அந்த 3 ஸ்கொயர் கிலோமீட்டர்லேயே ஒரு 1800-2000 பாடி இந்த பக்கம், அதுக்கு பாலத்தில் போகிற வழியில் இந்த பக்கம் வெளியில் ஏறினா ஆரிய நாட்டுத்தில் 450 மேலே இறப்பு, நாங்கள் டவுனில் இறப்பு, நம்பியார் நகரில் இறப்பு, சாமந்தாப்பேட்டையில் இறப்பு, நாகூரில் இறப்பு அப்படின்னு போக போக உங்களுக்கு சின்னூர்பேட்டையில் இறப்பு, சந்திரப்பாடியில் இறப்பு, தரங்கம்பாடியில் இறப்பு அப்படின்னு போய் பழையாறு வரைக்கும் நமக்கு இந்த சவால்கள் இருக்குது, தொடுவாய், திருமலை வாசல். அப்போ தான் நாங்கள் என்னென்ன நினச்சோன்னா இது இந்த மாதிரி கையாள முடியாது. அப்போ உள்ள அமைச்சர்கள் தான் வரும்பொழுது தான் செல்ஃப் கண்டெயின் டீம்ஸ், 7 குடியிருப்புகளுக்கு ஒரு மாவட்ட ஆட்சியர் அந்தஸ்தில் உள்ள அதிகாரிகள், அதுக்கப்புறம் அமைச்சர்கள், அந்த மாதிரி சேர்மன் லெவலில் ஆள் போட்டு என்டையர் ஒரு மினி கலெக்டரேட் மாதிரி ஒரு 10-12 ஆஃபீஸர் நிதி ஃப்ளெக்சிபிலிட்டியோட அப்போ வந்து மதிப்புரை சிஆர்ஏ அவர்களும் ரெவன்யூ எல்லாம் கொடுத்தாங்க, தலைமை செயலர்லாம் சொல்லி அந்த மாதிரி ஒரு போர்க்கால அடிப்படையில் சார்பாக மதிப்புரை சாந்தாஷீலா நாயர் மேடம் வந்து அங்கே பணியாற்றினாங்க. அது அஃப்கோர்ஸ் ஒரு ஜனவரி 19 வாக்கில், அதுக்கப்புறம் என்ன அந்த ஊர் மாவட்ட ஆட்சியராகவே ஜனவரி 1 வாரத்தில் தொடர சொன்னாங்க. ஸோ பொதுவாக ஒரு பெரிய இயற்கை பெரும் சீற்றங்கள்லாம் நடக்கும்போது நீங்கள் மக்கள் கிட்ட வந்து கலந்துரையாடுவீங்க, அதாவது பேசுவீங்க. அப்போ பேசும்போது அவங்களோட பிரச்சனைகளை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? பொதுவாகவே அந்த நேரத்தில் வந்து மக்கள் ரொம்ப கோபமாக இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நமக்கு எதுவுமே செய்யலை, நம்ம செஞ்சுருப்போம் ஆனாலும் வந்து எதுவுமே செய்யலை அப்படின்ற மாதிரியான ஒரு பிரச்சனையை தான் முன்வைப்பாங்க. அப்போ நீங்கள் அவங்களோட பிரச்சனைகளை புரிஞ்சு எப்படி அவங்களுக்காக நீங்கள் சேவையாற்றுங்க சார்? ஒன் வந்து அடிப்படையில் நான் வந்து இந்த மாதிரி பல டைம் அன்ஃபார்ச்சுனேட்டுன்னு நான் சொல்லுவேன்,
சொல்லுவேன். தட் வெதர் இட் இஸ் நம்ம சென்னை வெள்ளம் ஆகட்டும், இல்லையா இந்த சுனாமிக்கு அடுத்து என்ன அனுப்பினதாகட்டும், இல்லையா அன்ஃபார்ச்சுனேட்லி கும்பகோணம் தேவதாக இருக்கணும், தொடர்ந்து இந்த சூழலில் பார்க்கும்போது இதுமே முன்னாடி கூட ஆத்தூரில் ஒரு வெடி விபத்து நடந்தது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ரிலீஃப்ங்கிற போது ஃபஸ்ட் நம்ம என்னென்னா நம்ம வந்து அவங்களோட கோபத்தையும் அவங்களோட கோபத்தோடு அவங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷன் அண்ட் ஆங்கர் அந்த ஒரு சைக்கிளில் வரும். அந்த ஃபஸ்ட்டு வந்து ஒரு நம்பு ஃபேஸாக இருக்கும், நமக்கு ஒன்றுமே நடந்தது என்னன்னு புரியறதுக்குள்ள, அதுக்கப்புறம் அந்த இனிஷியல் ஃபேஸ் வந்து ரெஸ்கியூவில் ஒரு ஹீரோயிக் ஃபேஸ் மாதிரி தோணும், பட் அதுக்கப்புறம் இருக்கிற சேலஞ்ச் தானே, அப்படியே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஒரு டிப்ரெசிவ் ஃபேஸ் வரும். அப்போ வந்து அவங்களோட ஒரு குடும்ப உறுப்பினராக நம்ம செயல்பட்டால் தான் நம்மளால் பணியாற்ற முடியுமே தவிர்த்து, இல்லை நம்ம ஒரு மாவட்ட ஆட்சியர் நம்ம சொன்னால் அவங்க கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி, அண்டு ரிலீஃப் இதெல்லாம் வந்து ஒரு தொகையாக இருந்தால் கூட முழுமையாக இழப்பை ஈடு செய்ய முடியாது. ஸோ அவங்களோட இழப்பை நம்ம வந்து உள்வாங்கி கொண்டு அவங்களோட ஆதங்கம் மற்றும் கோபத்தை நம்ம புரிந்து கொண்டு அவங்களோட இருந்தால் பிரச்சனை மறை பல நேரங்களில் சாலை மறியல் இருக்கும், சாலை மறியல் இறங்கி அவங்களோட பேசினா அவங்க கூட நடந்து போனால் அதை சாலை மறியலில் விட்டுருவாங்க. அவங்களும் என்ன ரியலைஸ் பண்ணுவாங்கன்னா, எனக்கு இன்னி டேட்டுக்கு முதல் முதல்ல அக்கறைப்பேட்டை போகும்போது கூட அரசால் என்ன பண்ண முடியும், நீங்கள் ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் கூட இருக்கும்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு மருத்துவ முகாம் அங்கேயும் ஸ்டார்ட் பண்ண, ஒரு சாதாரண ஒரு கிராம சுகாதார சேவையர் அந்த குக்கிராமத்தில் உள்ளே வந்து பணியாற்ற தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் படிப்படியாக நம்பிக்கை வரும், ஆர்மி வரும், நேவி வரும், நம்மளோட எல்லா துறைகளும் இணைந்து பணியாற்றும் போது அவங்களுக்கும் அந்த ஒரு ஜாயிண்ட் எஃபர்ட் தெரியும். தற்போது நீங்கள் கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை செயலாளராக இருக்கீங்க, இந்த துறையில் நீங்கள் என்ன மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இது இந்த துறைன்னு எடுத்துக்கிட்டாலே நூறு ஆண்டுகள் பழமையான கூட்டுறவு சங்கங்கள் இருக்கக்கூடிய துறையாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் கவர்மெண்ட்டில் எல்லாமே நம்ம அந்தந்த பீரியடில் இருக்க கவர்மெண்ட்டோட விஷன் ப்ளஷரில் தான் நம்ம அந்தந்த துறையில் பணியாற்றுறோம். நம்ம முதலமைச்சர் வந்து இந்த துறையில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கொடுத்தது அவங்களுக்கு நன்றி சொல்லி, இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு அமைச்சர்கள் ரெண்டு துறைகள் கூட்டுறவுங்கிறது ரெஜிஸ்ட்ரார் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டின்னு இருப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் 14 ஃபங்க்ஷனல் ரெஜிஸ்ட்ரார்ஸ் இருக்காங்க தனித்தனியாக, ஹவுசிங்னா அது டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கும், பால் சொசைட்டின்னு, பட் அடிப்படையில் பிரைமரி அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இருக்கும். அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் 23 இருக்குது, அபெக்ஸ் கோஆப்ரேட்டிவ் பேங்க் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நிறைய அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் இருக்குது. இது மாதிரி பார்க்கும்பொழுது டோட்டலி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து இந்த அடிப்படையில் இருக்கிற பொருளாதார சர்க்குலேஷனுக்கும் மிகப்பெரிய ஒரு வித்தாக இருக்குது. 35,000 மேற்பட்ட ரேஷன் கார்டில் 95 விழுக்காடு வந்து கூட்டுறவுத்துறையோட வேரியஸ் சொசைட்டிஸ் தான் நடத்துகிறாங்க. ஸோ அதுலேயும் அவங்க நேரடி தொடர்பு இருக்குது. இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுட்டும் கன்சியூமர் ப்ரொடெக்ஷனாக, நுகர்வோர் பாதுகாப்பு, உணவு. உணவுனா எல்லோரும் நம்ம வந்து ரேஷன் கடை சொல்லும்போது 2.23 கோடி கார்டு, ரேஷன் கார்டுகள் நமக்கு இருக்குது. அதில் அரிசி கார்டே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் 2 கோடி இருக்கும். அதில் நம்ம தமிழ்நாட்டில் தான் இலவசமாக நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கு யூனிட்க்கு தகுந்தவாறு நம்ம ஃப்ரீ ரைஸ் கொடுக்குறோம். ஸோ இதில் நீங்கள் கேட்குறபடி தனியாக எனக்குன்னு திட்டம் இருக்காதுங்க. அரசோட நோக்கத்தை கொண்டு செல்லும்பொழுது ஒன்று முதலமைச்சரே என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, நம்ம இந்த ஒரு ரேஷன் கடைன்னாக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பீப்புள் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பல இடத்துல நமக்கு அதை வந்து மாடல் ரேஷன் கார்டெல்லாம் அப்ரூவ் பண்ணி கொடுத்தா அதை நம்ம வந்து நம்ம ஊர் நம்ம பகுதி நம்ம ரேஷன் கடை அப்படின்னு மக்களை இன்வால்வ் பண்ணி கொண்டு போகணும்னு சொல்லிட்டு தான் குறைந்தது ஒரு 75 ரேஷன் கடையாவது புதுப்பிக்கிறது, பீப்புள் ஃப்ரெண்ட்லி ஆக்கிறது, மக்களுக்கு பயனுள்ளதாக்குறது. நீங்கள் ஒரு இன்னொரு டோட்டலி டிஃப்ரெண்ட் ஏரியா இந்த துறையில் எப்படின்னா, வேளாண் துறையில் நெல் இதெல்லாம் கொள்முதல் வந்து நேரடி கொள்முதல் நிலம் தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன், அது ஒரு மெகா ஆர்கனைசேஷன், அது வந்து நேரடி கொள்முதல் நிலத்தின் பண்ணுவாங்க. அதில் ஒரு திட்டான்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, மண் முதலமைச்சர் என்னத்துக்கு ஏற்ப இன்றைக்கி 75 ஆகியும் நமக்கு இன்றைக்கி ஒரு 100 மேற்பட்ட நிலையங்களில் ஓப்பன், நம்ம ஒரு 1,800,000 மெட்ரிக் டன் பல்வேறு உணவு தானியங்கள் மூடிய கோடவுனில் வைக்கணும். ஆனால் இன்னமும் சுமார் 1,000,000 மெட்ரிக் டன் ஓப்பனாக தார்பாலின் போட்டு வச்சுருக்கோம், அதுதான் அவ்வப்பொழுது செய்தியும் வரும். ஸோ இதை அட்லீஸ்ட் அடுத்த ஒரு ஓராண்டுலையாக 18 எல்லா இடத்துலையும் மூடிய கோடவுன் அப்படின்னா நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏன்னா மிடில் ஏஜஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தானிய கிடங்குன்னு சொல்லுவாங்க, அதை கொண்டு போனோன்னா வேஸ்டேஜ் கம்மியாகும்,
ஒரு பக்கம் ரேஷன் கடையில் நல்ல பொருட்கள் அவங்களுக்கு கொடுக்க முடியும், இன்னொரு பக்கம் விவசாயிகளுக்கு நல்ல அவங்க கிட்ட வாங்கினதை கரெக்டாக கொண்டு போச்சு. இதெல்லாம் ஒரு திட்டம் இருக்குது. டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் கூட்டுறவுத்துறையில் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியெல்லாம் இந்த சிந்தாமணி அமராவதி அது மாதிரிலாம் இருந்துச்சு. இப்போவும் அது மாதிரி கொண்டு போகிறப்ப அதாவது மக்கள் வந்து இது மாதிரியான கடைகளை நாடுறாங்க, ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அங்கே சரியாக பொருட்கள் கிடைக்கிறது இல்லை இல்லை குறைவாக கிடைக்கிது, அது மாதிரி சிக்கல்களை வந்து எப்படி கையாளுறீங்க சார்? அதுக்கு என்ன திட்டம் வச்சுருக்கு? மெயின் என்னன்னாக்க கோயிங் ப்ராடக்ட்ஸை நம்ம போடணும். ரேஷன் கடையில் நமக்கு வழங்கக்கூடிய அத்தியாவசிய பொருட்கள் வருது, இந்த ரேஷன் கடையிலையும் ரேஷன் இல்லாத பொருட்களும் நம்ம ஃபோர்ஸ் பண்ணாமல் வாங்குறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். பட் இந்த மாதிரி சிந்தாமணி, காமதேனு, பாண்டியன் ஸ்டோர்ஸ் இந்த மாதிரி நிறைய கடைகள், அமுதம் ஸ்டோர்ஸ்லாம் இருக்கும்பொழுது மக்களுக்கு ஃப்ரெண்ட்லி நேபர்ஹுட் ஷாப், நம்மளோட ரொம்ப ஈஸியாக போகக்கூடிய கடைன்னு இப்போவும் உங்களுக்கு ஏற்கனவே உள்ள பர்ச்சேஸ் பண்ணவங்க வராங்களே தவிர்த்து நம்ம இதை பன்மடங்கு இதோட வர்த்தகத்தை உயர்த்தி அந்த சொசைட்டிக்கு கொண்டு போகலாம். அந்த ஆங்கிள் என்னென்னா மக்கள் விரும்பக்கூடிய பொருட்கள் அங்கேயே ஒரு சர்வே பண்ணி என்ன நீங்கள் எதிர்பார்த்தீங்க என்ன இல்லை அப்படின்னு ஒரு ஆங்கிள் கொண்டு போகிறோம். இப்போ நாங்கள் கண் கூட பார்க்குறோம், திருப்பி நம்ம ரிவைவ் பண்ணுறதுக்கு நல்ல இப்போவும் லாபகரமாக பல மோஸ்ட்லி எல்லாம் இயங்குறது, ஆனால் இந்த லாபத்தை பன்மடங்கு உயர்த்தி மறுபடியும் அதே சொசைட்டிக்கு போவோம். கூற்று மட்டும் என்னென்னா திருப்பி அந்த உறுப்பினர்களுக்கு தான் போகும். ஸோ இது அல்டிமேட்டாக ஒரு அரசுக்கு வெளியில் பொதுமக்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய ஒரு துறை. மக்களுடைய திட்டங்களை வந்து செயலாற்றுறதுன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் மக்களை கையாளுறதுன்றது ஒரு தனி கலைன்னே சொல்லலாம் சார். இன்னும் சொல்ல போனால் இந்த மணப்பாறை சுஜித் இன்சிடென்ட் ஆகட்டும், கோவிட் இன்சிடென்ட் ஆகட்டும், அதை நீங்கள் கையாண்ட முறை வந்து சிறப்பாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அந்த கலையை நீங்கள் எப்படி கற்றுக்கிட்டீங்க? எப்படி இயல்பாகவே அப்படி வருதா? இல்லை அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பேரிடர் மேலாண்மையிலேயே நாங்கள் வந்து நிறைய ஒர்க் பண்ணி, அதே மாதிரி யுனைடட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் பேரிடர் மேலாண்மையோட யூனிட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அந்த பிரிவோட தலைவராக நான் 3 ஆண்டு பணியாற்றினேன். ஸோ அப்படி இருக்கும்பொழுது அந்த மேனேஜிங் த டெட் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, எப்படி இறந்தவர்களை கையாளணும் அப்படின்னு ஒரு கைட்லைன். பல பேருக்கு அது தெரியுமா ஷாக்கிங்காக இருக்கும், ஆனால் அப்படியெல்லாம் இருக்குது, எஸ்ஓபிஸ் இருக்குது. பட் இந்த மாதிரி ஒரு சுஜித்தெல்லாம் இன்னிடேட்டுக்கு எங்களுக்கு அந்த ஒரு என்டையர் தீபாவளியில் ஒரு பச்சிலம் குழந்த அங்கே உள்ளே போன நிகழ்வு, நான் போகும்போதே இந்த மாதிரி ஒரு ட்ராஜிக்காக இருக்கே அது உள்ள கிழக்கு, அது மனப்பாறைங்கிறது நிஜமாகவே உள்ள பாறையாக இருக்கிறது இன்னும் பெரிய ஷாக்காக இருந்தது. எவ்வளோ நம்ம கூடங்குளம் எல்லா இடத்துலேருந்தும் பெரிய பெரிய கிரேனை கொடுத்து ட்ரில்லரை கொண்டாலும் ரீச் பண்ண முடியாத சவால்கள். பட் அந்த நேரத்தில் அந்த குடும்பங்கள் எப்படி அவங்களோட நேரடியாக நம்ம இன்ட்ராக்ட் பண்ணி அந்த மாதிரி ட்ராஜடியில் நம்ம வி ஆர் வித் தெம் காட்டணும். முயற்சிகள் நம்மளோடது சின்சியராக இருக்கணும், கண் துடைப்பு முயற்சி அதே மாதிரி இருந்தால் அது ரொம்ப நாள் இது பண்ணாது. சார், நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி சப்போர்ட்டுன்றது மிக பெருசாக இருந்திருக்கும். உங்கள் ஃபேமிலி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஃபேமிலி வந்து சி அஃப்கோர்ஸ் நவுமை எங்கள் ஃபாதர் வந்து ஏர்ஃபோர்ஸில் இருந்தாங்க, மதர் வந்து முதல்ல டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாங்க. பட் அவங்களோட கூட கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவுட் சைடு பூராமே கான்பூர் சண்டிகர் மகாராஷ்டிரா அப்படின்னு ரெண்டு பேரும் இப்போது இல்லை, அஃப்கோர்ஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி தே பாஸ்ட் அவே. பட் தேவர் ஆல்வேஸ் சப்போர்ட் இருப்பாங்க. மதரோட ஒரே ஒரு இது, இறப்பும் இழப்பும் இருக்கக்கூடிய இடத்துல உனக்கு நிறைய ஒர்க்கு கொடுக்குறாங்க, அதில் ஒர்க்கு கொடுக்கறதே ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு பரிசான்னு நினைக்கணும். இப்போ நவ் ஷி இஸ் நோ மோர், ஆனால் அந்த டைலாக் எனக்கு எப்பவுமே இருக்கும். இந்த சுனாமி பீரியட் போது சொன்னாங்க, இதே ஒரு ஒரு உனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததே ஒரு பரிசான்னு நினச்சி யூ ஷுட் ஒர்க், அதை டைம் பார்க்கக்கூடாதுன்னு. ஒய்ஃபை பொறுத்தவரை எனக்கு தெரியும், அவங்க ஒரு நரம்பியல் நிபுணரோட டாட்டர். பட் அவங்களுமே ஒரு வெரி சோஷியல் பர்சன், அவங்க இண்டிபெண்ட்டாக பல இந்த மாதிரி ஃபீமேல் இன்ஃபென்டிசைடாக இருக்கட்டும் இல்லையா, நாகப்பட்டினத்தில் இருக்கிற ஆர்ஃபன் சில்ட்ரனாக இருக்கட்டும், நேரடியாக அவங்களே இன்வால்வ் பண்ணி இண்டிபெண்ட்டாக பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஹெவி டியூட்டி ஒர்க் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் மாதிரி இருக்கிறதுல பாதர் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் ரொம்ப ஹெவி ஒர்க்னா 20 hours ஒர்க்னா அவங்க வரும்போது வருவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கும் ரிஸ்க், ஏன்னா நிறைய நாங்கள் கோவிட் ஏரியா போயிட்டு வீட்டுக்கு தானே வந்து இது பண்ணுறோம், அதெல்லாம் அவங்க ரொம்ப அவங்களுக்கும் 2 times ஷீ அவங்கெல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க இந்த கோவிட், சில்ட்ரன் சைல்டு எல்லாருமே ஃபேஸ் பண்ணாங்க. அவன் பையன் வந்து MBBS டாக்டர் இப்போ தான் முடிச்சு PGக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கான், அரவிந்த் ராதாகிருஷ்ணன். ஸோ தே ஆர் ஆல்வேஸ் அ சப்போர்ட். லாங் ட்ரைவ்ஸ்லாம் எங்கள் கூட வந்துடுவாங்க இந்த மாதிரி, ஸோ தட் அந்த நேரத்தில் பேசி கொண்டு போனால் அவங்களே தொலைக்காட்சியில் நிறைய இந்த பர்டிகுலர்லி ஹெல்த் அண்ட் வெல்னஸ் அதே மாதிரி டூரிசமில் இன்ஃபர்டைன்மெண்ட் பண்ணுறதுனால ஒரு 20-21 இயர்ஸாக அதில் அவங்க இண்டிபெண்ட்டாக பிஸியாக இருப்பாங்க. ஸோ நானும் அவங்கள நிறைய அவங்களோட ஒர்க்கில் இண்டிபெண்ட்டாக தலையிடாமல் என்கரேஜ் பண்ணுவோம். இவ்வளோ நேரம் எங்களோட கேள்விகளுக்கு பொறுமையாக பதில் சொன்னதுக்கு மிக்க நன்றி சார். சோனி சார், நன்றி மேம்.